ஃப்யூச்சரில் நம்மளை ஏமாற்ற போகிறவங்களோட ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஆப்பு ஆன் த வே வந்துகிட்டே இருக்கு, நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. பெல்லு கூட அடிச்சு அவங்க விஷம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஜார்ஜ் ஓ ஜார்ஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி எப்போயுமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களில் யாரெல்லாம் நம்மளுக்கு ஆப்படிக்க போகிறாங்க, இல்லை நம்மளை ஏமாற்ற போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஆளுங்க பிஹேவ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருந்ததுன்னா டைம் டு சேஞ்ச். ஸோ ஃப்யூச்சரில் நம்மளை ஏமாற்ற போகிறவங்களோட ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? நம்ம ஜென்ரலாக எல்லா டைம்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை பற்றி அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சில ஆளுங்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு சில டைமெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி விடுறாங்க, இல்லை பக்கத்து ரூமில் போய் பேசுகிறாங்க, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இன்னொரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை திங்கக்கிழமை காலையில் நாம் வந்து டூர் போகிறோம். திங்கக்கிழமை காலையில் அவங்க அட்ரஸே இருக்காது, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். இது ஒரு வாட்டி ஓகே மன்னிச்சுக்கலாம், ஏன்னா அது இல்லை எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் அடிக்கடி அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அது வந்து அவங்க அது இது பண்ணுறதே கிடையாது, அது மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கான ப்ராமிஸ் கொடுத்துட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட ஜாகிரதையாக தான் இருக்கணும். இன்னொரு சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை 10,000 கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கோம், வெரி குட். ஆனால் ஒரு வாரங்கள் சண்டை போட்டுட்டீங்க, ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பொது இடத்துல போய் நின்று அன்னைக்கு உனக்கு 10,000 கொடுத்தல, அவனுக்கெல்லாம் கொடுத்தது ஹெல்ப் பண்ணுது நான், அந்த மாதிரி நம்ம செஞ்ச உதவியை பொது இடத்துல போய் நின்று மூணாவது ஒரு மனுஷங்கிட்ட சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆளுங்க கூட இருந்தாங்கன்னா ஆப்பு ஆன் த வே வந்துகிட்டே இருக்கு. அடுத்த விஷயம் பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் கேட்டகரி தான். எப்படின்னா பொருளி பேசுகிறாங்க, கோசிப் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆக்சுவலாக எனக்கும் பிடிக்கும் கொஞ்சம் லைட்டாக கோசிப் பண்ணுறதுக்கு. ஆனால் இதே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க இல்லையா, என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிறது, உங்களை பற்றி என்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட எப்பயுமே பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததுன்னா நிறுத்திக்கிங்க, பிகாஸ் இது ஆப்படிக்கிறவங்களோட மொத அறிகுறி. கோசிப்பிங் ஏமாத்துறவங்க, நம்ம தள்ளி இருக்க வேண்டியவங்க, அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டை ஆட் பண்ணுறோம். எப்படின்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் டாக். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கிளம்பியிருப்பீங்க, கிளம்பும் போது வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ரெடியாக வண்டிக்குள்ளே உட்காந்துட்டோம், உட்காந்ததுக்கப்புறம் போயிட்டாலும் அப்படின்னு ஒரு பேச்சு, எரிச்சலாகுமோ அதான். இந்த மாதிரி எங்கே போனாலும் நெகட்டிவ் டாக், அது நடக்காது, சித்திரம், அது வேலைக்காகாது, இப்படியே பேசிகிட்ருக்கேன் ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் கொஞ்சம் பழக்க வழக்கம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்போயே சொல்லிக்கிங்க, டேய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடு. இன்னொரு சில ஆளுங்களை பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து பேசும்போது அப்படி கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க மாதிரியே பேசுவாங்க, நான் ரொம்ப நல்லவர், ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு சாத்தலான்னு வரும் மாதிரி அப்படி நடந்துக்குவாங்க. அதாவது அவங்க வாயில் சொன்னதுக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் அவங்க சொந்த வாழ்க்கையில் நடந்து எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது, செம்ம டேஞ்சரானாலுங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க ஒரு சில ஆளுங்க, பார்த்துருக்கீங்கள, எனக்கு தான் கிடைக்கணும், அது நான் தான் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயம் கூட ஓகே, ஒரு 10 கோடி ரூபா கிடைக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கலாம் இல்லையா, சரி விடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு 10 ரூபா கிடைக்குது, ஒரு பெரிய ஐஸ்கிரீம் எனக்கு கிடைக்குது, இல்லை 2 டீ கப் இருக்குது, அதில் ஒரு கப்பில் டீ நிறையா இருக்குது, ஒன்றில் கம்மியாக இருக்குது, எனக்கு பெருசு தான் வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு பெரிய விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது, அதெல்லாம் அடித்து துரத்திடுங்க. சத்தியமாக அதுங்கெல்லாம் திருந்தோ திருந்தாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்போவுமே உங்களுக்கு டேஞ்சர் தான், எப்போ முதுகில் குத்துவாங்கன்னு தெரியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்னும் சில டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்குறவங்க ஒருத்தருக்கு, நீங்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கீங்க, அவங்க பர்த்டே கொடுக்குறீங்க, வீடு கிரக பிரவேசத்துக்கு கொடுக்குறீங்க, இல்லை அதுக்கு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு எந்த கிஃப்ட்டும் வர்றதில்ல. இல்லை சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் டெய்லி சாட் பண்ணுறீங்க, அந்த சாட் பண்ணுறதுல இல்லை மெசேஜ் அனுப்புகிறீங்க, பேசுகிறீங்க, அது அந்த எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்குறீங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் தான் எப்பயுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் குட் மார்னிங் அனுப்புறது நாம தான், கூப்பிட்டு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறது நாம தான், திருப்பியும் பேசுகிறாங்க நல்லா இருக்க எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் 2 நாள் நீங்கள் கட் பண்ண உடனே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. திருப்பி அந்த 2 டேஸுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கும், ஏப்பா 2 நாளாக என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேவையில்லை, ஒன்று அவன் திருந்தி வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை.
அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம நல்லா இருக்கிறோம், நல்ல வெல்த்தியாக இருக்கிறோம், நல்ல ஹெல்த்தில் இருக்கிறோம், அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளை பொழுது நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இதே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு, இல்லை நம்ம உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யாரெல்லாம் நம்மளை வந்து பார்க்குறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கூட எப்பயுமே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இல்லாதவங்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு சில ஆளுங்க தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒட்டிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கூட. ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஏதாவது விஷயத்தில் ஃபெயில் ஆகிடுச்சு, ஏதாவது விழுந்துட்டாங்க, சும்மா கீழே விழுந்துட்டாங்க, ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உடனே ஒரே சந்தோஷமாயிடும், செம ஹாப்பி, ஐம் ஹாப்பி, அப்படியே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அஃப்கோர்ஸ் நண்பன் சிரிப்பாங்க, அது வேறு விஷயம், உண்மையான நண்பனும் சிரிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது உள்ளே அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்கள், அப்படி ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே தெரியும், அலர்ட் ஐயா அலர்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு சில ஆளுங்க நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு ஏதாவது விக்ட்ரி, நம்மளுக்கு ஏதாவது விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதை அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படி பேசுவாங்க பாருங்கள். இது என்னால் தான், இது அவன் அன்னைக்கியாக தெரியவனுங்க அப்படி பண்ணுவாங்கன்னு, இது எனக்கு தெரியாதா, அந்த மாதிரியே நம்மளோட வெற்றியை குறைச்சி எடை போடுற மாதிரி, கம்மியாக எடை போடுற மாதிரி பேசுவாங்க. அது கேட்குறவங்களும் ஆமாம்ல இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்க வைக்குவோம் அவங்களையே இது கேட்குறவங்கள. அந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்ததுன்னா ஒன்று அவங்ககிட்ட எந்த பிளானுமே சொல்லாதீங்க, இல்லை எல்லாருக்கும் தெரியும் போது அவனுக்கு தெரிஞ்சால் போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம முக்கியமாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய பர்சன்ஸ் என்னென்னா எப்போ பார்த்தாலும் போய் பேசிகிட்டு இருக்கிறது. அவன் பேசுகிறது பொய் தான் நம்மளுக்கே தெரியும், ஒரு சில டைம் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அவன் பேசுகிறது பொய்ன்னு தெரியும் நம்மளுக்கு, இருந்தாலுமே நம்ம உட்காந்து சொல்லடா சொல்லடா கேட்குறேன், அது ஒரு செம்மையான என்டர்டைன்மெண்ட் தான். இருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறதுங்கிறது ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹேபிட் கிடையாது. இந்த மாதிரி எப்போவுமே பொய் சொல்கிறவங்க நம்ம கூடவே வச்சுருக்குங்கிறது இட் இஸ் லைக் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த், பாடி, மைண்ட் அண்ட் ஃப்யூச்சர். லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். நம்மளை ஒரு வாட்டி ஒருத்தன் ஏமாற்றிட்டான், துரோகம் பண்ணுறது, அதாவது தெரியாமல் ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் துரோகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஒரு வாட்டி பண்ணிட்டேனால அந்த மாதிரி ஆளுங்கிட்ட திருப்பி நம்ம ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கனாலுமே பழைய அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. தெரியாமல் பண்ணுறது வேறு, தெரிஞ்சே பண்ணுறது வேறு. ஸோ தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மன்னிக்கலாம், ஆனால் திருப்பி சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது. மன்னிக்காமலே இருந்ததுனால அது நம்ம மைண்டுக்குமே டேஞ்சர், நம்ம அப்படியே யோசிச்சு கோபத்திலே இருப்போம், பிபி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு சில ஆளுங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மகிட்ட வந்து டே மாப்பிள்ளை நீ இருக்கிறனால தான்டா எல்லாமே ஆச்சு, இல்லைன்னா என்ன கல்யாணமே நடந்திருக்காது. அப்போ நம்ம என்ன, ஓ பரவாயில்ல நம்ம மாமா நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டாங்க பெருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து ரூம்லேருந்து அதே டைலாக் கேட்குது. எது மாமா போய் மறுபடியும் இருக்குது என்னோடய இன்னொரு கசின்கிட்ட போய் அதே டைலாக் சொல்கிறாங்க. சரி நம்மளை ரெண்டு பேரும் தான் யோசிச்சு சொல்லுவாங்கன்னு நினச்சா ரெண்டு நாள் கழிச்சு அதே டைலாகு பக்கத்து வீட்டு பையனுக்கு சொல்கிறாங்க. ஆடா பாதி அவங்க உண்மையாக இருக்கிறதில்ல, சும்மா பேசுகிறது. அவங்ககிட்டலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க, மாமாக்கிட்ட தப்பில்லை அலர்ட்டாக இருக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு சில ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு 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 சும்மா ஒரு பூனை போயிட்டுருக்கு, பூனை மேலே கல்லெடுத்து அடிக்கிறாங்க, இல்லை ஒரு மனுஷனை போட்டவங்க திட்டுறாங்க, இல்லை ஒரு ஒரு ஆக்சிடென்ட் அங்கே நடக்குது, இல்லை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எனக்கு என்ன பார்த்துக்கலாம், எனக்காக நடந்துச்சு, அந்த மாதிரியே ரொம்ப இதாக போகிறவங்க, அந்த மாதிரி எமோஷ்னல் ஃபீலிங்ஸே இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் கொஞ்சம் உஷாராகவே இருங்க, ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள். அடுத்த பாயிண்ட்ஸ், உங்கள் கூடவே இருப்பாங்க திடீர்னு பிஸி ஆகிடுவாங்க. நிறைய டைம் பார்த்துருப்பீங்கள, அந்த ஆக்சுவல் பிஸியாகவே இருக்காது, உங்கள் கூட வர்றதுக்கு ஒரு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏதோ நாயின்னு சொல்லிட்டு போகிறாங்க, பிஸியாக இருக்காங்களாம். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பொழுதன்னைக்கு இது பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் பிஸி ஆகிக்கிங்க, அவனை சேர்த்தாமல் இருக்கிறதில்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட், இது ஒரு குரூப்பில் நீங்கள் திங்க் பண்ணிக்கிங்க. இந்த பாயிண்ட் எப்படின்னா ஒரு குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சவரும் அங்கே தான் இருக்கார், ஃப்யூச்சரில் அவர் இது செய்ய போகிறாரு, இல்லை நாளைக்கு அந்த கார் வாங்குறதுக்கு போகிறாரு, சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொடு வாங்கி அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிளான் அது இல்லைங்களா. அந்த ஒரு பிளானு உங்கள்கிட்ட மட்டும் சொல்லலை, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது தான். அதாவது ஃப்யூச்சர் தன்னோட ஃப்யூச்சரை பற்றியான திங்கிங் டிசிஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவங்கள முக்கியமான ஒருத்தராக நினச்சிருந்தாலுமே அவங்க ஒன்றும் ஆயிரத்தில் ஒருவன், அவங்களோட ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் நீங்கள், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் இருங்க. ஏன்னா நீங்கள் க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அலர்ட். சம்டைம்ஸ் இந்த இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், அதாவது நீங்கள் ஒரு குரூப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நீங்கள், அஃப்கோர்ஸ் சின்ன மிஸ்டேக் உங்கள் சைடில் இருக்கும், ஆனால் அதுக்கு அவ்வளோ தூரம் எல்லாம் கற்று தேவையில்லை.
இல்லை சண்டை போடும்போதும் வெட்டி கொள்ற அளவுக்கு வராங்க. அப்படின்னு யாராவது உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்குது சான்ஸ் கிடச்சா உங்களை போட்டு கும்பணுங்கிறது. அதனால தான் அப்படி கோச்சிக்கிறாங்க. எது நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பு கூட கொலவெறியுடன் தாக்குதல் அப்படின்னு யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு கடுப்பு, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்மளுக்கு சீச்சி போப்போ அப்படின்னு தள்ளி விட்டுரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்பயுமே நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும் இன்னமும் ஒன்று தப்பாக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது எப்பயுமே உண்மையாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம பார்க்குறத விட நம்ம பிரெயின் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஒரு பர்சன்ட்டேருந்து கேதர் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுட்டு நம்மளுக்கு அப்பப்போ சொல்லும் டே இவன் டேஞ்சரு டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு நம்மகிட்ட. நம்ம அதை சேசி இப்போ நம்மளுக்கு இங்கே உள்ளுணர்வு இருக்க போகுது, நம்மளுக்கு இங்கே எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது கேட்குறதுக்கு கற்றுக்குங்க. அது ஒரு ஜென்ரல் ரெமெடி. நெக்ஸ்ட் பாயிண்ட், இவங்களை பற்றியான பாயிண்ட் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு சில ஆளுங்களோட சோஷியல் மீடியா, அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அதெல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதில் அவங்க கொடுக்குற போஸ்ட் போடுறாங்க இல்லையா, அதை பற்றி இதை பற்றின்லாம் அதில் ஒரு 60-65% அவங்களோட மைண்டில் அப்புறம் அவங்களோட மூடு மைண்ட் செட் என்னவோ அதுதான் வரும். ஆனால் ஒரு சில ஆளுங்க சும்மாவே போடுவாங்க, ஏதோ ஒன்று ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அது மேட்டர் கிடையாது. ஒரு 55-65% அவங்களுடைய அப்போதைக்கு மனநிலை தான் இருக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் உள்ள பச்சமாக பாருங்கள், என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அவங்க என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, திடீர்னு வந்து வெறுப்பு கொலை அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னா அநேகமாக கத்தி குத்து உங்களுக்காக தான் இருக்கும். பார்த்து ஒரு சில ஆளுங்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது ஒன்று நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே நோ முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் கேட்டு முடித்ததுமே நோ 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 அது முடியாது முடியாது அப்படி ஆரம்பிக்கிறவங்க உங்கள்கிட்ட சின்சியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குற உதவி எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லா டைம்லையும் பண்ண முடியாது, அது ஒரு நேச்சுரல் திங். ஆனால் அது சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, இல்லை மாப்பிள்ள எனக்கு இந்த மேரேஜுக்கு போகணும், அப்பா அம்மா வேறு கூப்பிட்டு போகணும், அதனால் நான் வர முடியல, நீ இன்னொருத்தர் வச்சு பார்த்துக்கிட்டுமா, இல்லை நான் இன்னொருத்தர் அரேஞ்ச் பண்ணட்டுமா, இந்த மாதிரி நோ சொல்கிறது வேறு, எடுத்ததுமே ம் நோ அவங்களுக்கு ஒரு பிக் நோ, அவங்க தேவையில்லை ஏ அப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆளை கேட்கலாம். இவ்வளோ தூரம் பேசி அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம்ல அதை மறந்துட்டேன். இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆன மாதிரி இருக்கும், எப்போயாவது யூஸ் ஆகும், நல்ல வேலை சொல்லிட்டாரு, இல்லை பரவாயில்ல ம் சரி ஒரு டைம் பாஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் ஜார்ஜ் ஓ ஜார்ஜ் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி யூ கேன் ஷேர் இட் இன் யோர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் கீப் இட் சப்ஸ்கிரைப்ட். லெட்ஸ் கண்டினியூ. இன்னொரு சில பர்சன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா லாங் வேர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருப்பாங்க, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க நான் வந்து இல்லை மாப்பிள்ள இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை இப்படி சொல்லி இழுத்து சொல்கிறதுக்கும் கேஸ் இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், வாவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து வாவ் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த வாவ் வந்து கொஞ்சம் நீட்டமாக வாவ் நீட்டமாக வாவ் சொல்லிட்டீங்கன்னா அது உள்ள வாவ் இல்லை பவ் பவ் உங்களை பிடிக்கல, கடுப்பில் கத்துறாங்க, நாய் கத்துற மாதிரி. நெக்ஸ்ட் இன்ஃபேக்ட் டாக்ஸ் ஆர் கிரேட், தே ஆர் கிரேட் கம்பெனி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இன்னும் நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சில பர்சன்ஸ் யாரெல்லாம்னா, நீங்கள் அவரோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கங்க, நீங்கள் வந்து அவரை க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஒரு கெட்டுக்குதில் பார்த்த உடனே யாரா இவனுங்களாம் எங்கேருந்துடா வரானுங்க அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்கல அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ மனசை தேத்திக்கிங்க, என்னைக்குனாலும் அவன் நம்மகிட்ட திட்டுவான், நம்மளுக்கு சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி நடத்துவான், அன்னைக்கு நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. பெல்லு கூட அடிச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்போ பார்த்தாலும் நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம காரு பைக்கு மொபைல் ஃபோனு பேனா கூட விட மாட்டேங்கிறாங்க, பென்னு இந்த பெண்ணை கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க, திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, திருப்பி தராமல் இருக்கிறது கூட விடுங்க, அவங்ககிட்டேருந்து ஒரு பொருள் எனக்கு வர்றதில்லை. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சேர்த்தாதீங்க. பட்டாசே வெடிச்சிச்சு.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாங்க. நம்ம இந்த பாயிண்ட்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம், அவங்கள வந்து நம்ம சேர்த்தக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, அவங்க விஷம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஓகே, ஆஃப்கோர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் கொடுத்து கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் மனசு புண்படுற அளவுக்கு. எக்ஸாம்பிளுக்கு, ஒருவேளை அந்த பர்சனுக்கு வந்து மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை காது கொஞ்சம் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை அது ஒரு டாப்பிக்காக எடுத்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பேசி நம்மளை கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அவன்லாம் ஃப்ரெண்டே கிடையாது, மனுஷனே கிடையாது. அலர்ட்டாக இருந்துக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பி இதில் இறங்குனீங்க, சூப் படிப்பாங்க உங்களை. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்னொரு சில பேரை நோட் பண்ணியிருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. நல்ல ஹெவியான மீல்ஸ், நல்ல இலையிலெல்லாம் அது இதெல்லாம் வச்சுக்கோ, நல்லா சாப்பிடுவோம். இந்த ஏரியாவிலே செம்ம சூப்பர் சாப்பாடு கிடைக்கிற ஹோட்டல் சாப்பிட்டாச்சு, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து எப்போ அப்படி சாப்பாடு சூப்பர் இல்லை? ஆமாம் மாப்பிள்ள, ஆனால் ஊருக்காக சரியாக வைக்கவே இல்லை. இது அது ஒரு விஷயம், அதில் அவன் சோகமாயிடுவான். இந்த மாதிரி எதெடுத்தாலும் சந்தோஷமே ஆகாத ஆளுங்களெல்லாம் அதிகம் கூட வச்சுக்காதீங்க, டேஞ்சர். இன்னும் ஒரு சில ஆளுங்கள் பிஹேவியரு, ஏ மாப்பிள்ள அவன் தெரியுமா, அவன் இங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் அப்படின்னு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே அவன் போலப்போ அவன் இன்றைக்கி பல்லு விளக்கு இருக்க மாட்டான், குளிச்சிருக்க மாட்டான், ஆனால் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சத்தியமாக கூட வச்சுக்காதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்களே லட்சுமி வெடி பற்ற வச்சு பாக்கெட்டில் போட்டு சுத்துற மாதிரி அது அது எப்போ வேணால் வெடிக்கும். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சரி மாப்பிள்ள டாய் பாய் ஹாய் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு சில ஆளுங்க, ஒப்போஸ் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய, ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி ஆள் எப்பயுமே இருப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு. அதாவது காலையில் நம்ம ஒரு வேலையாக அப்படி கிளம்பியிருப்போம், என்ன கூப்பிடா அவ்வளோ டீ சாப்பிட்டு போயிடலாமே, அப்படி டீ கடையில் போனீங்கன்னா ஒரு நியூஸ் இல்லை டிவியில் ஒன்று அப்படி இப்படின்னு இழுத்து மத்தியானம் ஆகிடும். இது நீங்கள் பேசி முடிச்சுட்டு வாட்ச் பா, என்னடா 9 மணிக்கு கிளம்பணும், 11:30 ஆகிடுச்சு, ஏய் உன் பேச்செல்லாம் கேட்டுருக்க முடியாது வாடா அப்படின்னு நம்ம அப்போ தான் நம்ம அலர்ட் ஆகும். அந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுட்டிங்கன்னா சத்தியமாக டைம் வேஸ்ட் ஆகி நம்ம கிளம்பிகிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு போயிடலாம்ண்ணா சின்ன விஷயம் சப்ப மேட்ரு அப்படின்னு கூப்பிடுவாங்க, போயிட்டீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவுட், டைம் வேஸ்டர்ஸ். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாகவே கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இந்த பாயிண்ட்டில் லெக் புல்லர்ஸ், இப்போ எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கூடவே தான் உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, நீட் எக்ஸாம் படிக்கலாம், நம்ம இப்படியெல்லாம் டாக்டர் ஆகலாம் அப்படி வந்து இப்படி வந்து எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. எது 2-3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி முடிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருக்கிறாங்க. இவன் வந்து ஹாப்பியாக அவங்க அப்பா அம்மாட்டே லேட்டாக சொந்தக்காரன் சொல்கிறாங்க, அப்பா நான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கிறேன். உடனே அவங்க கூட அங்கே பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே உட்காந்து இவெல்லாம் நீட்டு எழுதி கால் எழுத்து வர்றவனுங்க, குதியங்கால் இருக்கிறவனுங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்போ அவனை எல்லாம் வீட்டில் விட்டு வெளியே தவிர்த்துங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ், இதில் எக்ஸ்கியூஸ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரி மாப்பிள்ள சாரி மாப்பிள்ள பண்ணல தெரியாமல் பண்ணிட்டேன் சாமி, சரி போடாப்பா அப்படின்னு நம்மளும் விட்டுருவோம். ஒரு 2 மணி நேரத்தை திருப்பி ஏதோ ஒன்று பண்ணிட்டு மாப்பிள்ள சாரி மாப்பிள்ள இல்லை சாரி மாப்பிள்ளைன்னு சொல்கிறது அது ஒரு இதாக சொல்கிறேன், ஒரு இன்சிடென்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சாரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, பண்ணதுனால தான் சாரி கேட்குறாங்க அவங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சாரி கேட்டுட்ருக்குறவங்க கூட அதையும் வச்சுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம், ஜென்ரலைசேஷன் டாக்ஸ். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃப்கோர்ஸ் பெரிய வெற்றி இல்லைனாலுமே உங்களோட கிளாஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் வாங்கிடுச்சு அப்படின்னு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறீங்க. உடனே எடுத்துறவங்க உட்காந்து என்ன பெரிய ப்ரொமோஷனு, 700 ரூபா சேர்த்து கிடைக்கும், இதெல்லாரும் ப்ரமோஷனா அப்படின்னு. ஆனால் அந்த ப்ரமோஷனுக்காக அந்த ஆள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, இல்லை ஒரு 6 மாதம் திருப்பி நல்ல சம்பளம் வருமா இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நம்மளோட ஒரு 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 விஷயம் நல்ல ஒரு விஷயத்தை அப்படியே தரமட்டமாக ஒரு சிம்பிளான விஷயமா அப்படி பேசி நம்மளை எரிச்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அதையும் கூட வச்சுக்காதீங்க, எப்போ என்னாலும் டேஞ்சர் தான். நம்ம அடுத்த பாயிண்டில் ரொம்ப கஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா சும்மா தான் இருப்பேன், நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம், ஒருத்தங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவான், ஏ பாடுற 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 அவன் யார்கிட்ட பேசுறான் தெரியுமா உனக்கு, அவன் வேறு எதுக்காக அர்ஜென்ட் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்கலாம், சரி இங்கே ஏன் க்ரௌடாக நின்றுதான் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி விஷயத்தையே வந்து பயங்கரமாக திங்க் பண்ணி அப்படியே விஞ்ஞானி லெவலுக்கு கண்டுபிடிச்சி அவன் அங்கே தான் பேசுகிறான் பத்தியா அப்படின்னு சொல்லி சும்மா கஸ் அடிச்சு விடுறது. ஆனால் அந்த விஷயம் தெரியவே தெரியாது, சும்மா ஏ பாரு இப்போ நடக்கும் பாரு, ஆனால் அங்கே நடக்கவே நடக்காது, சரி நடக்கலையா சரி அங்கே பாரு, இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் தான் நம்மளுக்கு. அது அந்த மாதிரி ஆளுங்கிட்டே கொஞ்சம் உஷாராக இருங்க, இது 1-2 வாட்டி பண்ணுறது தப்பு கிடையாது,
இதே ஒரு பொழப்பாக வச்சுருந்தேனா தான் தப்பு. நெக்ஸ்ட் ஒரு விதமான ஆளுங்க தான் பேனிக் மேக்கர்ஸ். நம்ம இப்போ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், டக்குன்னு வந்து டேய் என்னடா இப்படி பண்ணிட்டேன், இது அப்படி பண்ண தெரியாதா உனக்கு, இந்த சீரியல் நம்பர் எடுத்து இந்த பக்கம் தான் போட்டிருக்கணும். ஒரு விஷயமாகவே இருக்காது, இருந்தாலும் அது ஒரு பெருசாக பேசி அந்த இடத்தையே ஒரு டென்ஷன் பண்ணிவிட்டு அங்கே எல்லோரும் ஐயோ அப்படியா போயிடுச்சே அப்படின்னு எல்லாரையும் டென்ஷன் பண்ணி வச்சு அதில் ஒரு சந்தோஷம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு சில ஆளுங்க டூ ஸ்டெப் பேக் சொல்லிடுங்க, தப்பாக இருந்தால் பார்த்துக்கலாம், மறுபடியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஒரு அதாவது சைக்காலஜிக்கல் இஷ்யூ தான், அவங்க டாக்டரை பார்த்துக்குவாங்க, நீங்கள் உங்கள் சேஃப்டி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப சிவியரான ஒரு பாயிண்ட் கிடையாது, இருந்தாலுமே இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சொல்லுவீங்க. அந்த இடத்துல ஒன்றும் சொல்லலைன்னா தனிப்பட்ட முறையில் டே அப்படி செஞ்சிருக்கக்கூடாதடா தப்பு அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட சொன்னால் தான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்னோடய ஆக்சுவல் ஃப்ரெண்டு அடாவை என்ன பண்ணிட்டு போகிறாக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் நடுவில் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ என்னை கரெக்டே பண்ணலை, நான் தப்பு பண்ணாலுமே என்னை கரெக்ட் பண்ணாத ஆளுங்க தான் நான் கூட இருக்கிறேன், என் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நம்மகிட்ட உண்மையாக இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஸோ அலர்ட்டாக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட், நம்மளுக்கு இது ஒரு காமனான விஷயந்தான், நம்மளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இடம் லூஸு இப்படியே தான் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அவன் போன இடம்லாம் விளங்காது, இத்தையே தான் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அவன்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டா, நம்மளுக்கு மரியாதைங்கிறதே அங்கே இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல அவனை வந்து கட் பண்ணுறதான் முத வேலையே. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம், இது கொஞ்சம் ஒர்க் அந்த மாதிரி ரிலேட்டட் தான். இப்போ நம்ம டியூட்டி டைமில் இருக்கிறோம், நம்ம டியூட்டியில் இருக்கிறோம், அந்த மாதிரி டைமில் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டாங்கன்னா நீ இருக்கியா இல்லை செத்துட்டியா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. வேலை ஆகணும் மட்டும் பேசுகிறவங்க இல்லைன்னா அப்படியே அப்படியே தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்டெல்லாம் அதிகம் பழக்க பழக்க வேணாம், டியூட்டி போங்க ஜாலியாக செய்யுங்க, இவங்கள்டெல்லாம் அதிகம் பேச்சு வார்த்தை வேண்டாம். இந்த வடிவேல் சார் ஒரு ஒரு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, பழக்க வழக்கம் எல்லாம் படிக்கிறதுக்கு வெளியே, வீட்டுக்குள்ளே வந்து பல் விளக்கி படி தூங்கிட்டு சாப்பிட்டு போகலாங்கிறதெல்லாம் வேணாம், அது ஒரு படத்தில் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பழக்க வழக்கெல்லாம் அங்கே ஆஃபீஸோடு போதும், வீட்டுக்குள்ளே பர்சனல் விஷயங்கள் எல்லாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அஃப்கோர்ஸ் அடுத்த பாயிண்ட் வழக்கமாக சொல்கிறது தான், உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சிச்சு ஓகே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு தோணிடுச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அடிச்சு விடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டு டூ த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ தட் யூ ஹாவ் கிவன் லாட் ஆஃப் சப்போர்ட் டு மீ, தேங்க் யூ. லெட்ஸ் கண்டினியூ. இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் பாயிண்ட், நம்மளோட எபிலிட்டியை நம்மளுடைய திறனை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நீ நல்லா வரைவேன் ஆனால் இந்த அளவுக்கு நீ நல்லா பண்ண முடியுமா தெரியலடா, அஃப்கோர்ஸ் நீ வண்டி ஓட்டுறேன் ஆனால் நீ அது ரோட்டில் ஓட்டுவியா இல்லை லாரி கடையில் விடுவியா தெரில, அஃப்கோர்ஸ் உனக்கு வண்டி ஓட்ட தெரியும். இந்த மாதிரி நம்மளோட திறமையை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாத்தையும் கூட வச்சுக்க வேண்டாம், உங்களுடைய மொத்த எனர்ஜி அவங்க வந்து கீழே இறக்கிடுவாங்க, உங்களை ஜீரோவாக்கிடுவாங்க. See you in the next one. Thank you.